वेलकम बैक माय चैनल इन वीडियो नम्बर पाकपोद पाती सी तमिल तरपे செம்பருத்தி सीरियल वो नम्बर कार्तिक राज के कई विटाले முகிலன் ப்ராஜெக்ட் வந்து நம்ம கார்த்திக் ராஜா கைவிடல அப்படிதா சொல்லணும். ஏனா முகிலன் வந்து அவ்ளோ சூப்பரா வந்து நம்ம கார்த்திக் ராஜா வந்து ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிருக்காரு. இதனால நம்ம செம்பருத்தி டீம் தரப்புல இருந்து நம்ம கார்த்திக் ராஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நீங்க அந்த முகிலன் வெப் சீரிஸை பார்க்கல அப்படினா மறக்காம வந்து சீக்கிரமா அந்த முகிலன் வெப் சீரிஸை பாருங்க. சோ அது எப்படி இருந்துச்சு பார்த்துட்டீங்க அந்த வெப் சீரிஸை நீங்க பார்த்துட்டீங்க அப்படினா அந்த வெப் சீரிஸ் வந்து முகிலன் எப்படி இருந்தது அப்படினு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. इन पाती कार्तिक राजोड नेक्स्ट प्राजेक्ट इन कार्तिक राजोड मन नई एप्डी अगर इत वीडियो नम्बर फुला पाकपर सो वीडियो नहीं स्किपन मुलसा पारें अद्कारी चेनल मरकाम सब्सक्रेबिको पकड़ बेल क्लिक पाको इं नम वीडियो कोल्तिक राज पर पाती प्राजेक्टा निदानमेंवर सोलतमें पड़े वो प्राज उदारण रहा नेक्स्ट पाती आश अब पाती इंटरव्यूवर इन आश अब पाती चिन्न वेली आश अबारे और इंटरव्यूवर सो वो नम्बर कार्तिक राज वो पीनपचरल इप्ली वो चिन्न वो कष्ट पाद वो नुक अब प्राजेक्ट वो डेरेक्टा पड़ील सो इत सीरियल विनमें रोम कष्ट सो एलें कष्ट पड़े इतनी टू तउस இந்த இயர் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெயின்ஃபுல்லான இயரா தான் இருந்தது. கார்த்திக் ராஜுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே தான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2021 ஆவது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு இயரா இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த இயர்லயாவது நம்ம கார்த்திக் ராஜ் வந்து பண்ண போற புது ப்ராஜெக்ட்ல ரொம்பவே பொறுமையா இருப்பாரு அப்படினு தான் நாம சொல்லணும். ஏனா வந்து ஏனோ தானோ அப்படினு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து பண்ணோம் அப்படினா வந்து அதுல இருந்து பாதியில வந்து நம்ம வெளியில வர்றது நமக்கு மட்டும் இல்லாம அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய இலப்பாவும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இவங்க வந்து ஸ்டார்டிங்ல இவங்க வந்து சீரியல்ல இல்லாம இருந்திருக்கலாமே இந்த ப்ராஜெக்ட்ல அப்படிங்கற மாதிரி எல்லாருக்கும் தோணதா செய்யும். சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்து பழகுன ஒரு முகமா இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்ல. சோ ரொம்பவே மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவர் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல வரும்போது யாருக்குமே அவர் வந்து பிடிக்காது அப்படிங்கற மாதிரி தான் அந்த சீரியல்ல வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அதுல வந்து பேட் கமெண்ட்ஸ் கூட நிறையவே அவர் நம்ம கார்த்திக் ராஜ் வந்து வாங்கி இருக்காரு. இவர் வந்து முடி நிறைய இருக்கு அவருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ரொம்பவே ஜப்பி குண்டா இருக்காங்க அப்படிங்கற மாதிரி நிறைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. சோ அது எல்லாத்தையுமே வந்து அவரோட மனசுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு அத அவரோட முயற்சியை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அவரோட ஆக்டிங் அதுக்கு அப்புறம் அவர் பண்ண ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே அந்த சீரியல்ல அவரோட பெஸ்டா கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ராஜுக்கு எல்லாரோட மனசையும் வந்து கவர்ந்து வச்சிருக்காரு. நம்ம கார்த்திக் ராஜ் இல்ல அப்படினால இந்த சீரியல பார்க்கவே மாட்டோம் அப்படினு சொல்ற அளவுக்கு வந்து நம்ம கார்த்திக் ராஜ் வந்து அவ்ளோ ஃபேன்ஸ் வந்து அவரு பிடிச்சு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா 1 மில்லியன் வியூவர்ஸ் அதாவது 1 மில்லியன் ஃபேன்ஸ் வந்து அவருக்காக இருக்காங்க. அதுக்கும் மேலையும் இருக்காங்க. சோ கர்ன் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கார்த்திக் ராஜுக்கு ஃபேன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க. நம்ம கார்த்திக் ராஜ் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூலயுமே பாத்தீங்கன்னா அவருடைய பேட் கமெண்ட்ஸ் பத்தி சொல்வாரு. சோ அந்த இடத்துல ரொம்பவே அவர் வந்து ஃபீல் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். சோ அப்படி ஃபீல் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா அவரு அவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி இவ்வளோ ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு வந்து இவர் உயர்ந்து வந்திருக்காரு. சோ அவருடைய கடுமையான முயற்சிக்கு நம்மளோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ராஜ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவரோட
ஃபுல் திறமையுமே வந்து இந்த செம்பருத்தி சீரியலில் அவருக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ வந்து செம்பருத்தி டீமால் வந்து அவர் வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற தகவல் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஒரு ரூமர் வந்து போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பர்சனல் ப்ராப்ளத்தால் தான் வந்து நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக்ராஜன் வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்ராஜ் வந்து இந்த சீரியலில், அதாவது நம்ம அக்னியை வந்து அவரோட இடத்துல வந்திருக்காரு இல்லையா, அவர் வந்து நான் இந்த சீரியலில் பெர்மனெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இந்த சீரியலோட எண்டில் நம்ம கார்த்திக்ராஜை கண்டிப்பாக எதிர்பார்க்கறதுக்கு, நம்ம கார்த்திக்ராஜ் இந்த சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த சீத்தமிழ் தரப்பில் இருந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கார்த்திக்ராஜ் வந்து தயாராகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்ராஜுக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1,00,000 ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதை வந்து இவ்வளோ இவருக்கு வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களே, இவரை வந்து இந்த சீரியலில் இவரை வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது, இவரை வச்சு தான் நம்ம இந்த சீரியலில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சீத்தமிழ் தரப்பில் இருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம கார்த்திக்ராஜை தான் ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ற முடிவுலையும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சபு, ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பேர் அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்து சீத்தமிழில் வந்து அவங்க ஒரு க்யூட், ரெண்டு பேருமே வந்து ஒரு க்யூட் பேர், க்யூட் கப்புள். அதாவது நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சீரியல், எல்லா சீரியலுமே பார்க்குறீங்க, அதில் யாருமே வந்து இவங்கள தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து க்யூட் கப்புள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயின் சீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்ராஜ், அதுக்கப்புறம் வந்து நம்ம சபு தான். அதனால் சீத்தமிழ்லேருந்து கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரையும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் பேராக போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் அதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்த்திக்ராஜ் வந்து 2021 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திரையில் வந்து எனக்கு ஆக்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்ராஜ் வந்து வெள்ளித்திரைக்கு போனாலுமே கூட நம்ம எப்போதுமே வந்து நம்மளோட சப்போர்ட் அவருக்கு இருக்கணும். ஸோ இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பர் ஹீரோ அவர் வந்து. ஸோ அவரை வந்து மிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு இவ்வளோ ஒரு உயரத்துக்கு வந்திருக்காரு. அதனால் நம்மளோட சப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து கார்த்திக்ராஜ் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அவர் வந்து வெள்ளித்திரையில் ஆக்ட் பண்ணார் அப்படின்னா அதுவும் வந்து சூப்பராக தான் இருக்கும். அவர் பண்ண போகிற அந்த புது ப்ராஜெக்டை வந்து நம்மளோட விஷஸை வந்து தெரிவிச்சுப்போம். கண்டிப்பாக கார்த்திக்ராஜ் வந்து அவரோட புது ப்ராஜெக்டோட நம்மளை வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம கார்த்திக்ராஜுக்காக நம்மளோட சப்போர்ட்டை வந்து எப்பவுமே கொடுத்துட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட.